Hello students, today we are going to see about menus in Visual Basic. What is menu? How to create menu bar? Menu bar is, it is below just of title bar, file, edit, view. Abdin solitte the topmost bar da nama menu bar nu solrom. In the menu bar we can able to create in Visual Basic. Now we will see how we are going to create menus in Visual Basic. Okay, take Visual Basic. So Visual Basic la open panirkom. So I am clicking standard exe. That's all. Enoda menu form vandu take Visual Basic. So Visual Basic la open panirkom. So I am clicking standard exe. That's all. என்னோட மெனு ஃபார்ம் வந்து இந்த அளவுக்கு விசிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் டூல்ஸ். டூல்ஸில் போய் மெனு எடிட்டர் ஃபார் க்ரியேட்டிங் மெனுஸ். நான் க்ரியேட் பண்ணுற மெனுஸ் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபைல், எடிட், வியூ, ப்ராஜெக்ட் எப்படி இருக்கோ, தீஸ் ஆல் கால்ட் அஸ் மெனு பார்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு க்ரியேட் கலர்ஸ். கலர்னு ஒரு மெனு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சிஓ அதே நேம், இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா அதே நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐ எம் கிளிக்கிங் இன்சைட் கலர். ஐ நீட், ஐ எம் கோயிங் டு கிவ் ரெட் கலர். ஸோ ரெட். நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் கோயிங் டு கிவ் க்ரீன் கலர். த சேம் நேம் ஐ எம் கோயிங் டு டைப் ஹியர். ஸோ திஸ் இஸ் மை கேப்ஷன் அண்ட் திஸ் இஸ் மை நேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ளூ. உங்களுக்கு என்ன காம்பினேஷனில் கலர்ஸ் வேணுமோ பண்ணிக்கோங்க. சி கலர்ஸ் உள்ளக்கில் எனக்கு வந்து கிளிக் பண்ணால் ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு வரணும். நான் ஒரு தடவை டெமோ காமிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணால் சி கலர்ஸ் ரெட், க்ரீன், ப்ளூ. இது எனக்கு இப்படி டிஸ்பிளே ஆகக்கூடாது. கலர்ஸை செலக்ட் பண்ணோன்னே எனக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு டூல்ஸ் மெனு எடிட்டர். ஐ எம் செலக்டிங் ரெட் கலர். ரெட் கலர் போட்டுட்டு கலர்ஸ் உள்ளக்கில் வரனால ரைட் சைட் ஆரோ கிளிக் பண்ணுறேன். ஐ ஹாவ் 3, 4 டாட் சி. ஸோ கலர் உள்ளக்கில் இது டிஸ்பிளேயாக இருக்கும். அகெயின் யூ சி, ஸோ கலர் உள்ளக்கில் ரெட் வந்திருக்கு. ஸோ இந்த க்ரீனையும் ப்ளூயும் அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸில் போடலாம். மெனு எடிட்டரில் ஜஸ்ட் ஐ எம் செலக்டிங் தி க்ரீன் கலர். ஐ எம் கிளிக்கிங் திஸ் ரைட் ஆரோ. ஆல்ரெடி பண்ணியிருக்கனால ரைட் ஆரோ பண்ணியிருக்கோம். ஸோ நவ் த கலர் உள்ளக்கில் க்ரீன் வந்துச்சு. ஸோ ப்ளூ கலரையும் அதே மாதிரி தான் ரைட் ஆரோவில் ஐ எம் ப்ரெஸ் இட். ஓகே தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஹெட்டிங் வேணுமான்னு கேட்குது. எனக்கு கலர்ஸ் உள்ளக்கில் நான் கிளிக் பண்ணால் ரெட், க்ரீன், ப்ளூ இருந்தால் போதும். ஸோ ஐ எம் கோயிங் டு க்ரியேட் அ நெக்ஸ்ட் மெனு. ஸோ விண்டோ அப்படின்னு போட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்போஸ் இங்கே இந்த ரைட் ஆரோவில் நான் திருப்பி லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மெயின் மெனுக்கு போயிடுது. ஸோ விண்டோ, ஸோ விண்டோ திருப்ப இங்கேயும் விண்டோன்ற நேம் கொடுத்துருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டா எனக்கு விண்டோவில் வந்து கிளிக் பண்ணால் ரெண்டு ஹெட்டிங் வரணும். ஸ்மால் விண்டோ அண்ட் லார்ஜ் விண்டோ அப்படின்னு வந்தால் போதும். ஸோ ஸ்மால் ஸ்மால் மினிமைஸ். ஸோ இங்கேயும் ஸ்மால் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐம் கிளிக்கிங் லார்ஜ் விண்டோ. ஸோ லார்ஜ் இங்கேயும் செலக்ட் பண்ணியிருக்கேன். லார்ஜ் வந்துருச்சு. ஓகே ஸோ ஐ நீட் இதை வந்து விண்டோக்குள்ளே ஒரு சப் ஹெட்டிங்காக கொடுக்கணும். ஸோ ஐ எம் கிளிக்கிங் த ரைட் ஆரோ அண்ட் ஹியர் ஆல்சோ த ரைட் ஆரோ. தட்ஸ் ஆல். நான் இவ்வொரு மெனு கிரியேட் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணி பாருங்கள். என் கலர்ஸ் உள்ளக்கில் ரெட், க்ரீன், ப்ளூன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் விண்டோ உள்ளக்கில் ஸ்மால் அண்ட் லார்ஜ் இருக்குது. ஓகே தட்ஸ் ஆல். நவ் ஐ எம் கோயிங் டு ரைட் த கோடிங். ஸோ கலர்ஸை கிளிக் பண்ணி ரெட்டை கிளிக் பண்ணால் என்னோடய பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலராக இருக்கும். ஸோ என்னோடய ஃபார்ம் தான் ரெட் கலராக வரணும். ஸோ த ஃபார்ம் 1.bg கலர். ஸோ பேக் கலர் ஈக்குவல் டு தி ஆர்ஜிபி. வருஷ ஃபார்மில் அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்ஜிபி. ஸோ ஆர் இஸ் ஃபார் ரெட் அண்ட் ஜி இஸ் ஃபார் க்ரீன் அண்ட் பி இஸ் ஃபார் ப்ளூ. ஸோ ஆர்க்கு வந்து டூ த மேக்ஸிமம் அந்த மேக்ஸிமம் நம்பர் வந்து 255. ஸோ 255 கொடுத்து கமா ஜீரோ கமா ஜீரோன்னு கொடுத்தேன்னா ரெட் வரப்போகுது. ஓகே திஸ் இஸ் ஃபார் ரெட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் கிளிக்கிங் க்ரீன். த சேம் ப்ரொசீஜர் ஐ எம் கோயிங் டு டூ. ஃபார்ம்
F, form 1 dot. So form 1 dot back color. So back color kuduthittu I am going to give RGB. RGB la now I need a green color. So so green RG. So G la da I am going to give. So 0,255 inga kuduthana green color varum. So I am closing it. Okay, then again for blue I am going to do. I am selecting blue. Blue automatica private sub blue click varudhu. So just we will copy and paste it. I am pasting it. Ippo I need it for blue. So R vandu 0 va irukkanum, G vandu 0 va irukkanum, blue vandu 255 va irundhadana it will give us blue color. So run panni paarunga. So colors la red, so next one green, next blue click panna blue. Okay, now we will go for windows. Windows la vandu enna pannirukana, so small and large, the form la right click panni properties la poni window state appdin onnu irukum. Just to see that window state 0 normal minimize maximize nu irukku. So na small, so ip enna irukna form 1 dot form 1 dot window state enoda window state aduvave irukudhu. So inge iruka properties la irukudhu varum. So window state equal to 1 na minimize aagudhu. Okay, the next one is enna solirken large, the same thing form 1 dot window state. So window state equal to 2. Okay, that's all. Now you run it. So window state small none minimize aichu. So now I'm ending it. Again you are running. Window state large maximum aichu. So this is my okay, take visual basic. So visual basic la open panirkom. So I'm clicking standard exe.